வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான விஷயம் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம உணவு பொருட்கள் கிராப்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து பெஸ்டிசைட் போடுவாங்க, ஹெர்பிசைட்ஸ் போடுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து காமனாக யூஸ் பண்ணப்படுற ஹெர்பிசைட் அட்ரஸின் அப்படின்னு. இதனால் வந்து பல ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இப்போ இருக்கிற காலத்தில் மக்களுக்கு வந்துட்டுருக்கு. அதை வந்து தடுக்க முடியுமானா, அது வந்து இட்ஸ் அ மேஸ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். அதை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. மேபி வர பதிவுகளை அது எப்படி நம்ம கொண்டு போகலான்றத நான் பேசுகிறேன். பட் நம்ம உடம்புக்கு இதனால் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன், நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கு முக்கியமான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். பட் அது ஆண்கள் உடல்லையும் இருக்கும், பட் அளவு வந்து கம்மியாக இருக்கும். இப்படி இந்த அட்ரஸின் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து அதிகப்படுத்திடுவது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்கும். ஸோ இதனால் வந்து என்னாகும், ஒரு விதமான ஹார்மோன் உடம்புல அதிகமாகச்சுன்னா என்னாகும், அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா. உடல் பருமன், முக்கியமாக வெயிட் போடுறது, இட்ஸ் அ காமன் சைடு எஃபெக்ட் ஆஃப் திஸ் ஹெர்பிசைட். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம ஒரு பெரிய அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்த முடியும் ரெண்டு விதமான உணவுகள் சாப்பிட்டு. அது சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ முக்கியமாக சரி, நம்ம என்ன ஒரு கடுமையான பொருள் சாப்பிட்டாலோ இல்லை நம்ம உடம்புக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு கழிவு எதாக இருந்தாலும், நம்ம லிவர் கல்லீரல் தான் வேலை செஞ்சு அதை வெளியே தள்ளணும். ஸோ நம்ம லிவரை வந்து எஃபெக்டிவாக வேலை செய்வதுக்கு ரெண்டு விஷயங்கள் பண்ணணும். ஒன்று, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உடற்பயிற்சி பண்ணணும். ஒரு நாளுக்கு மினிமம் 20 நிமிஷம் உடல் பயிற்சி, அட்லீஸ்ட் வேக நடை பண்ணால் கண்டிப்பாக உங்கள் லிவர் நார்மலோட கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும். ரெண்டாவது, கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர், இது வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதனால நான் சொல்கிறேன். இன்னும் சில விதமான உணவுப் பொருட்கள் எடுத்தாலும் குறையும்னு சொல்கிறாங்க, பட் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்களில் கேபேஜும் காலிஃப்ளவரும். கேபேஜ் சாப்பிட பிடிக்காதவராக இருந்தீங்கன்னா, காலிஃப்ளவர் சாப்பிட பிடிக்காதவராக இருந்தீங்கன்னா, இதை பதிவு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னா உங்கள் உடம்புல இருக்கிற மாசு பொருட்கள், இப்போ நம்ம உணவு சாப்பாடு, நம்ம சாதம் இல்லை நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டு பொருளால் வரக்கூடிய கழிவு பொருட்கள், அதை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிற சில கெமிக்கல்ஸை, அதோட நச்சுத்தன்மையை காலிஃப்ளவரும் கேபேஜும் நெகோஷியேட் பண்ணும் அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்லி நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து காலிஃப்ளவரும் கேபேஜும் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிந்தட்டிக் ஹெர்பிசைட்ஸ் ஆர் கெமிக்கல்ஸோட பாதிப்பில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு உங்கள் உடம்பை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம உடம்பு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி, நம்ம என்ன சாப்பிட்றோன்றது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பு எப்படி பராமரிக்கிறன்ற விஷயங்களை நம்ம தான் கற்றுக்கணும். ஓகே நண்பர்களே, நன்றி.